हेलो एवरीवन, वेलकम टू होला एक्सप्लोरर अम्मास किचन। இன்னைக்கு நம்ம ஹாட் அண்ட் ஸ்வீட் ரெண்டும் மிக்ஸ் ஆன ஒரு டிஷ் தான் பார்க்க போறோம். அதுதான் மாங்காய் பச்சடி. அகைன் மேங்கோ சீசன் தான் போயிட்டு இருக்கு. மேங்கோஸ் தான் கொஞ்சம் ஆக்சசபிளா இருக்கு. ஸோ அதுல என்னென்ன வெரைட்டி கொடுக்க முடியும் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ நம்ம டிஷ்ஷுக்குள்ள போகலாம். மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ், ஒரு பெரிய சைஸ் மாங்காவை துருவி எடுத்துக்கோங்க, நல்லா கேரட் சீவுற மாதிரி. அப்புறம் கடுகு, பட்டை மிளகாய் அதாவது காஞ்ச மிளகாய், நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம், அடுத்து பச்சடியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரமோ இல்லை அடி கனமாக இருக்கிற பாத்திரமோ எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 பட்டை மிளகாய் அதாவது வரமிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. அது காரத்துக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. நார்மலாக தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறம் துருவி வச்சிருக்க மாங்காவை அதில் போட்டுக்கோங்க. அதெல்லாம் நல்லா வதங்கட்டும். மாங்காய் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பட் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா வேண்டாம். மாங்காய் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து செங்காய், அதாவது லைட்டாக இனிப்பு இருக்கும், புளிப்பு கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல புளிப்பான காய் கிடச்சிதுன்னா அதை கூட எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். பச்சடி வந்து கொஞ்சம் புளிப்பாகவும் ஸ்பைஸியாகவும் ப்ளஸ் ஸ்வீட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 கப் கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மாங்காய் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குழைய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து கரண்டியில் மசிச்சு போட்டிங்கன்னா மசிய ஆரம்பிக்கும், லைக் அல்வா மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த அளவுக்கு அதை வேகணும், அப்போ தான் வந்து பச்சடிக்கு நல்லாயிருக்கும். இப்போது மாங்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்து பச்சடிக்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சுகர் வந்துட்டு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும், பட் இது ரெண்டுமே ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் வந்து பாகெல்லாம் நல்லா உருகி ஜாம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். வாவ், 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு. அந்த கலர், அந்த கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ஒரு ஸ்பைசி டச்சோட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு. இது நீங்கள் மீல்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம், இல்லை தனியாக ஒரு ஸ்நாக்காகவே சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹோலா எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.